Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க. பழம்பொரி. கேரளா ஸ்டைல்ல நேந்திரம் பழம் யூஸ் பண்ணி இந்த பழம்பொரி செய்ய போறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. சோ நான் போடுற वीडियोस உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்போ வாங்க இந்த பழம்பொரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யிறதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கேன். நீங்க மைதா யூஸ் பண்ணிக்கலாம். மைதால தான் இந்த பழம்பொரி வந்து செய்வாங்க. நான் மைதா வேண்டாம்ங்கிறதுக்காக கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, 3 டீஸ்பூன் அளவுக்கு sugar ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் மைல்டான டேஸ்ட்ல இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்க இன்னொரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு salt, நம்ம ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணி தரதுக்காக salt கொஞ்சமா ஆட் பண்ணிக்கங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் கலருக்காக ஆட் பண்ணிருக்கேன். நீங்க வேண்டாட்டி இது skip பண்ணிரலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா இல்லனா பேக்கிங் சோடா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கங்க. பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே இல்ல அப்படினாலும் நீங்க ஈனோ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இத நல்லா mix பண்ணி விட்டுருங்க. கூடவே அரிசி மாவு வேணாலும் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க. கொஞ்சமா ஏலக்காய் தூள் फ्लेவர்க்காக ஆட் பண்ணிக்கலாம். இதுல வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டு இத நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம். கட்டி எதுவும் இல்லாத மாதிரி கரைச்சு எடுத்துக்கங்க. இப்போ மாவு நல்லா கரைச்சாச்சு. இதுல வந்து நான் இட்லி மாவு 2 குளிக்கரண்டி அளவு ஆட் பண்ணிக்கிறேன். இட்லி தோசை மாவு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது இல்ல அப்படினா நீங்க வந்து அரிசி மாவு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். மாவு சீக்கிரமா புளிக்கிறதுக்காக தான் இட்லி மாவு ஆட் பண்றோம். இட்லி மாவு இல்லாதவங்க கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா புளிக்க வெச்சிட்டா போதும் மாவு. இப்போ இத நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம். மாவு எடுத்து ஊத்துற கன்சிஸ்டன்சில இருக்கணும். ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது. இப்போ இந்த மாவை நம்ம ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வெச்சிரலாம். இட்லி தோசை மாவு ஆட் பண்ணாதவங்க இத வந்து 1 hour புளிக்க வெச்சிருங்க. 1 hour க்கு அப்புறமா இத வந்து நம்ம செஞ்சுக்கலாம். 3 நேந்திரம் பழம் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா பழுத்த பழமா எடுத்துக்கங்க. இப்போ இதோட தோலை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். நீங்க ஒரு பழத்தை ஃபுல்லாவே வேணாலும் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம், இல்லனா பாதியா கட் பண்ணிட்டு வேணாலும் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இத வந்து கொஞ்சம் திக்கான ஸ்லைஸா கட் பண்ணிக்கங்க. ரொம்ப தின்னா இருக்க கூடாது. இந்த அளவு திக்கா இருக்கணும் அந்த ஸ்லைஸ் பண்றது. ரொம்ப பெரிய பழமா இருந்துச்சுனா நீங்க வந்து 4 ஸ்லைஸ் பண்ணலாம். இல்ல மீடியம் சைஸா இருந்தா 3 ஸ்லைஸ் பண்ணிட்டீங்கனா போதும் ஒரு பழத்துல. இப்போ எல்லாத்தையுமே ஸ்லைஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பழம் ஃபுல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வெச்சாச்சு. நம்ம கரைச்சு வச்சிருக்கிற மாவும் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம பழம்பொரி செய்யற ஆரம்பிக்கலாம். ஒரு pan வெச்சிட்டு அதுல தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கங்க. பழம்பொரி வந்து தேங்காய் எண்ணெயில செஞ்சீங்கனா தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நாம வந்து பழம்பொரி செய்யற ஆரம்பிச்சிரலாம். இப்போ இந்த மாவுல நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த பழத்தை டிப் பண்ணிக்கங்க. இந்த ரெண்டு சைடும் நல்லா கோட் பண்ணிட்டு எக்ஸஸா இருக்கிற மாவை எடுத்துருங்க. அப்படியே ஆட் பண்ணவேண்டாம். எண்ணெய் வந்து ரொம்பவும் காஞ்சிருக்க கூடாது, மீடியமா இருக்கணும். ஃப்ளேமும் மீடியம்ல வெச்சிட்டு நீங்க வந்து பழம்பொரி ஆட் பண்றக்க ஆரம்பிக்கலாம். அந்த மாவுல டிப் பண்ணிட்டு நீங்க ஆயில்ல எடுத்து போட்றலாம். பெரிய பானா இருந்தா 3 எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படினா 2 எண்ணெய் போட்டீங்கனா போதும். இல்லனா ஒன்னோட ஒன்னு ஒட்டறதுக்கு ஆரம்பிச்சிரும். இது ஒரு சைடு லைட்டா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்ல வெச்சே இத பொரிச்சு எடுத்துக்கங்க. ஹை ஃப்ளேம்ல வெச்சீங்கனா சீக்கிரமா கலர் சேஞ்ச் ஆகிரும், நல்ல பிரவுன் கலர்ல ஆகிரும். சோ மீடியம் ஃப்ளேம்லயே வெச்சு இத வந்து திருப்பி திருப்பி விட்டு பொரிச்சுக்கலாம்.
இதில் அந்த பபிள்ஸ் ஃபுல்லாக ஸ்டாப் ஆகணும். அது வரைக்கும் நல்லா பொரிச்சுக்குங்க. பபிள்ஸ் ஸ்டாப் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை எடுத்துடலாம். இப்போ இது வந்து நல்லா வெந்துருச்சு, சீக்கிரமாகவும் வெந்துடும். இதை வந்து ஒரு பேப்பர் டவலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான பழம் பொரி ரெடியாகிருச்சு. இது வந்து நீங்கள் மைதாவில் செஞ்சீங்க அப்படின்னா வெளியில் வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். கோதுமை மாவில் செஞ்சால் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதில் வந்து செஞ்சுக்கலாம். இந்த பழம்பொரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.